சூப்பராக தலைவா படம் ஆக்டிங் ஓகே தான் பார்க்கலாம் ஆ கிரைம் தான் ஒரு கிரைம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட்டு தான் படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்கும் ட்விஸ்ட்டு தான் அதான் ப்ரோ ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ டீசெண்டாக இருக்குது படம் ஆத்மிகாவுக்கு வந்து லைக் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு பெருசாக ஸ்கோப்போ இல்லை ரோலோன்னு சொல்ல முடியாது பட் கதையோட ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் ப்ரோ மூவி சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ நல்லா வந்து உதய் சாரோட ஆக்டிங் சூப்பர் அதாவது எப்படின்னா இப்போது அவரோட ஃபஸ்ட்டுலேருந்து ஒரு லாஸ்ட் நெஞ்சுக்கு நீதிக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸாவோ ஒரு லவ்வாவோ ஒரு காமெடி அந்த மாதிரி ஃபிலிமாக தான் சென்டிமெண்ட் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு சூப்பர் அவுட்லுக் வந்திருக்கு படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேம் இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு உண்டான பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லைம்மா படமே நல்லா இருக்குது உட்கார வச்சுருக்கு யாரும் எது எங்கேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு அவங்களாவே ஓரளவுக்கு கெஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் அந்த இது பண்ணும்போது நமக்கு ஓ இது இது தானே அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது அவ்வளோ ப்ரெடிக்டபிள் இல்லை 50-50 அருமையாக இருக்கணும் கண்ணை நம்பாதே பக்காவாக இருக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க உதய் சார் படம் பார்த்தியா பாப்பா எப்படி இருந்துச்சு படம் ஆ அது அதோட இது நல்லா இருக்கு பார்க்கலாம் கலகத்தலைவனோட இது நல்லா இருக்கு தெளிவாக புரியுது இன்னொரு வாட்டி படத்தை வந்து பார்த்தா தான் இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஃபேமிலியோட பார்க்கலாமா ஃபேமிலியோட பார்க்கலாம் ஆனால் சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது ஆ பிரச்சனை நல்லா இருக்கேன் எல்லாம் எல்லாருமே ஆக்டிங் நல்லா பண்ணிடுறேன் ஃபேமிலி பார்க்கலாம் கலகத்தலைவன் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆ எல்லாருக்குமே கரெக்டான ரோல் தான் யாரெல்லாம் கேஷ் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே கரெக்டான ரோல் தான் கொடுத்துருந்தாங்க ஃபேமிலி ஃபேமிலியோட த்ரில்லர் பார்க்குற ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆ கழகத்தலைவனும் அது ஒரு ஆக்சுவலாக அந்த நெஞ்சுக்கு நிதி கழகத்தலைவன் இது மூணுமே ஒரு புதுசாக ட்ரை பண்ணது அந்த மூணுமே கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் சூப்பராக வந்திருக்கு ப்ரோ ஆத்மிகா ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ ஆனால் ரொம்ப ரோல்லாம் இல்லை ப்ரோ ஒரு ஷார்ட் ரோல் தான் அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினை தான் பண்ணியிருக்காங்க நான் பார்க்குறேன் நான் பார்த்த அளவுக்கு ஹீரோயினை தான் பண்ணியிருக்காங்க சைட் ரோல் எதுவும் பண்ணல ப்ரோ படம் போர் அடிக்காமல் இருக்கா படம் நல்லா போர் அடிக்காமல் தான் இருக்குது பாசிட்டிவ் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு இல்லை அவங்களுக்கும் கேரக்டர் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக கொண்டு போகிறாங்க கதையை ம் ஆ எல்லோரும் உட்கார வச்சுருக்காரு அதான் வேணும் த்ரில்லர் இல்லை நம்ம ஒரு நம்ம ஒரு தப்பை செஞ்சால் அது கடைசியில் நமக்கு திருப்பி அடிக்குங்கிறத அது கரெக்டாக அந்த கதையை கரெக்டாக கொண்டு போகிறாப்புல உதய் சாரை பார்த்தியா ஐயோ அவங்க வேஸ்ட்டுங்க அவங்க போட்டதே வேஸ்ட் பண்ண மாதிரி தான் ஆ வராங்க ஒரு நாலு சீன் ஊருக்கு மாதிரி அங்கங்கே வந்து போகிறாங்க அவ்வளோதான் சரக்கடிக்குமோ தேவைப்படும் ஊருக்கு அவ்வளோதான் அது மாதிரி சினிமாக்குன்னே போட்டாவே ஒரு ஹீரோயின் தேவைன்றதுக்காக போட்டுக்காங்க போல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீன் கொடுத்துருக்கலாம் பரவாயில்ல ஓகே தான் லைக் என்னை எக்ஸைட் பண்ணல பிகாஸ் நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் மேபி நிறைய பேர் கெஸ்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாஸ் எனக்கு இதுதான் நடக்க போதும் லைட்டாக தோணுச்சு பட் அதுதான் அப்படியே நடந்துச்சு ஒரு ஷார்ட் ரோல் தான் ஷார்ட் ரோலுமே நல்லா மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்பலாம் காமிக்கலை படத்தில் பிரசன்னா ஆக்டிங் எப்படின்னா ப்ரோ பிரசன்னாவும் உதய் சாரும் தான் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணி அது நல்லா வந்திருக்கு ப்ரோ படம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க படம் கண்டிப்பாக இந்த எல்லா தேட்டில் பாருங்கள் எல்லாமே அதுக்கு கலகத்தலைவன் நல்லா தான் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது அவரோட ஜோனரில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது இந்த படமும் நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது செமையாக பண்ணியிருக்கேன் சாம்சிஎஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் மியூசிக் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இது ஒரு மாதிரி இது ஒன்றரை நாள் நடக்கிற ஒரு சம்பவத்தில் ஒரு இரவுக்குள்ளே நடந்த விஷயங்களில் அதை தொட்டு அன்றைக்கி ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நடக்கிற கதை மாதிரி அடுத்த இடத்துல அதனால் நல்லதாக இருக்கும் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லாயிருக்கு வந்து இதை பிள்ளை எல்லாரோடையும் சேர்ந்து வந்து பார்க்கலாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க பட் மெயின் வந்து பிரசன்னா என்ன உதயநிதி தான் மற்ற நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இதில் பூமிகா இருக்காங்க ஸ்ரீகாந்த் கூட இருக்காரு ஸோ அவங்க ரோல் நல்லாயிருக்கு அவருக்கு சூட் ஆகுது இந்த மாதிரி காமன் மேன்னா நடிக்கிறது அவருக்கு நல்லாயிருக்கு இந்த ஜானர் சூட் ஆகுது ரெண்டுமே நல்லாயிருக்கு ஒரே ஜானரில் ஒரு நாலஞ்சு படம் எடுத்தார்னா கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும் ஸோ நல்லாவே இருக்குது இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் இன்னமும் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை நடிக்கணும்னு ஆசை தான் ஆனால் அவர் வரணும்ல
வந்தால் தான். ஏன்னா ஆமாம், ஒரு பதவியில் ஏறிட்டோன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 1000 வேலையும் இருக்கும். ஏன்னா நம்ம சினிமா இதையும் அதையும் நம்ம பார்க்க முடியாது, அவங்களுக்கு வேலை இருக்கும். இதையும் நேசிப்பார், அதையும் நேசிப்பார், நல்ல ஒரு உள்ளங்கள். ஆமாம், உண்மை கண்டிப்பாக. இல்லை, கதைக்கு என்ன தேவையோ, கதைக்கான என்ன என்ன ஒரு கேரக்டர் வந்து உள்வாங்குமோ அந்த கதையை எடுத்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கதைக்கு உதயநிதி ஸ்டாலின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட தான் பிரசனை, ஏன்னா பிரசனாவும் ஹீரோ தான், ஸ்ரீகாந்தும் ஹீரோ தான். எல்லாருக்குமே ஓவராலாக அந்த கதைக்கு இப்போது இங்கே 1-2, 2-3 அப்படின்னு முடியும்ல, அந்த முடியும் போது ஒரு கேரக்டருக்கு பார்த்தோன்னா 2-3க்கு போகும்போது இன்னொரு கேரக்டர் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம தமிழ் மகுடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் நன்றி.